Hi viewers, welcome to my channel. இப்போ நம்ம இங்கிலீஷில் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேமாக இருக்கும், மீனிங்கும் அதோட ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாமே உங்களோட எக்ஸாம்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டாஃப் செலெக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை 10th, 11th, 12th இல்லை ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஹோமோஃபோன் பாட் அப்படிங்கிற ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட் அஸ் லேர்ன் அபவுட் ஹோமோஃபோன்ஸ். ஓகே, அக்செப்ட், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அக்செப்ட்டுக்கும் எக்ஸெப்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். அக்செப்ட்னா கன்சர்ன்ட் ஆர் டு ரிசீவ், நம்ம எதா ஒன்று வந்து ஏற்றுக்கிறோம், நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ அக்செப்டட் மை ஆஃபர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸெப்ட், எக்ஸெப்ட்ன்னு சொல்லும்போது அதை தவிர எக்ஸ்க்ளூடிங், எக்ஸ்க்ளூடிங்னா அதை விட்டுட்டோம், எக்ஸெப்ட். ஆல் எக்ஸெப்ட் ஹர் மதர் ஜாயின் த பார்ட்டி, அவங்க அம்மாவை தவிர மற்றவங்க எல்லாமே வந்து அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் அக்செப்ட்டுக்கும் எக்ஸெப்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்டர், ஆல்டர். ஸோ இதுலேயே ஸ்பெல்லிங் மட்டும்தான் இ, இங்கே வந்து இ மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இங்கே ஏ வந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்கலாம், ஆல்டர்னால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆல்டர் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு, ஆல்டர்னால் டு சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், டு நாட் ஆல்டர் யுவர் டெசிஷன் நவ், உங்களோட முடிவுகளை வந்து இப்போ நீங்கள் வந்து மாற்ற வேணாம்னு சொல்லக்கூடியது தான். அதுக்கடுத்து ஆல்டர், ஆல்டர்னு சொல்லும்போது அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்னால் நம்ம வந்து கடவுளுக்கு செய்ய வேண்டிய வேலைகளோ இல்லை நம்ம வந்து பணிவிடமாக பணிவோடு நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லி சொல்லலாம். இங்கே பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் தட் மீன்ஸ் டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் பிஃபோர் ரீச்சிங் த ஆல்டர். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, ஸோ உள்ளே என்டர் ஆகும்போது நம்மளோட ஷூஸ்லாம் வந்து வெளியில் விட்டுட்டு போயிடணும். ஸோ அந்த இடத்துல ஆல்டர்னு சொல்லும்போது ஒரு புனிதமான ஒன்று. இந்த இடத்துல ஆல்டர்னு சொல்லக்கூடியதை ஒரு நட்சத்திரம், ஒரு வகையான கடவுள் மாதிரி கும்பிடக்கூடிய ஒரு வகையான நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடாப்ட், அடாப்ட் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அடாப்ட்னா டு ஃபிட், டு ஃபிட் அப்படின்னு சொல்லும்போது அடாப்ட்னு சொல்லலாம், அதாவது சரியாக இருக்கிறது, மிகச்சிறந்த ஒன்று, சரியாக இருக்குது, பொருந்தி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அது அந்த மாதிரிக்கு பயன்படுத்தலாம். ஒன் ஷுட் அடாப்ட் ஒன் செல்ஃப் டு நியூ சர்க்கம்ஸ்டான்சஸ், அதாவது புதுவிதமான சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணுன்னா மாற்றிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபிட் ஆகிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க, அதான் அடாப்ட். அடாப்ட்னு சொல்லும்போது எக்ஸ்பர்ட், எக்ஸ்பர்ட்னா மிகச்சிறந்த ஒருத்தர், ஓகேங்களா. டிடெக்டிவ் ராய் இஸ் அடாப்ட் அட் சால்விங் க்ரைம் மிஸ்ட்ரீஸ், க்ரைம் மிஸ்ட்ரீஸை சால்வ் பண்ணுறதுல ராய்ங்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கடுத்து ஆக்சஸ், எக்ஸஸ், இதுக்குள்ளோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஆக்சஸ்னா அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி ஹேஸ் அண்ட் ஈஸி ஆக்சஸ் டு த மினிஸ்டர், அதாவது ஒரு வேலைகளை நம்ம வந்து நம்மளோட அப்ரோச் தான் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு ஃபேவரபுளாக மாற்றும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஆக்சஸ்ங்கிற வேர்டை நம்ம வந்து பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் வேர்டு எக்ஸஸ், எக்ஸஸ்ன்னு சொல்லும்போது அமௌண்ட் பை விச் அ திங் எக்ஸீட்ஸ், அதாவது அமௌண்ட் விஷயத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம வந்து பயன்படுத்தலாம். எக்ஸஸ் ஆஃப் எவ்ரி திங் இஸ் பேட், எக்ஸஸ்னால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லலாம், எக்ஸஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்த வேர்டு என்னென்னா அட்வைஸ், எஸ்இக்கும் சிஇக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அட்வைஸ்னால் இது கைடன்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன், இந்த அட்வைஸ் சிஇ சொல்லும்போது இதுவும் கைடன்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன் ரெண்டும் தான் வரும். ஆனால் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா வேர்பாக நம்ம வந்து ஆக்ஷன் வேர்டாக வேர்பாக நம்ம யூஸ் பண்ணும்போது எஸ்இ அட்வைஸ் யூஸ் பண்ணலாம். இஃப் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ நவுன் வி கேன் யூஸ் சிஇ அட்வைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஐ அட்வைஸ் டு ஹிம் டு கோ தேர், அப்போது இந்த இடத்துல வேர்பாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஹீ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் மை அட்வைஸ் சிஇ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அட்வைஸ். அப்போ இது என்னன்னு சொல்லலாம், நவுனுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஆங்கிள், ஆஞ்சல், இதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஜிஎல்இஏ ஜிஇஎல் இதுதான். A space between two lines meeting at a point, அதாவது ரெண்டு லைனுக்கும் இடையில் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பாட்டு தான் நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரா அண்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு த கிவன் ஆங்கிள். ஸோ இதுதான் அதோட அர்த்தம். அதுக்கடுத்து ஆஞ்சல்னு சொல்லும்போது ஹெவன்லி அண்ட் ஹெவன்லி பீயிங், நம்ம ஆஞ்சல் தேவதைன்னு சொல்லலையா,
அது தான் சொல்கிறோம், மை குட் ஏஞ்சல் சேவ் மீ ஃப்ரம் சின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்சிடெண்ட் ஆக்சிடெண்ட் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். எனி அக்கரன்ஸ், இன்சிடெண்ட்னு சொல்லும்போது எனி அக்கரன்ஸ் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு இன்சிடெண்ட்டுன்னு சொல்லலாம். ஹீ ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ரிலேட்டட் அண்ட் அம்யூசிங் இன்சிடெண்ட், ஒரு அம்யூசிங்கான ஒரு இன்சிடெண்ட்டுக்கு வந்து என்னென்னா அவர் அவன் வந்து தொடர்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும்போது. ஆக்சிடெண்ட்னு சொல்கிறோன்னா அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பனிங், நம்ம எதிர்பாராத விதமாக நமக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிடெண்ட். அ சீரியஸ் ரயில்வே ஆக்சிடெண்ட் டுக் பிளேஸ் எஸ்டர்டே, நேற்று வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ரயில்வே இதில் வந்து ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னு சொல்லும்போது, ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அது நடக்குது, அது என்னன்னு சொல்லலாம் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து ஆமியபிள் ஆமிக்கபிள் ரெண்டுக்கும் உள்ளார வித்தியாசம். ஆமியபிள்னா லவபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஹர் மேனர்ஸ் ஆர் ஆமியபிள் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப வந்து அட்ராக்டிவாக மற்றவங்களுக்கு இருக்குது, லவபிள் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஆமிக்கபிள், ஆமிக்கபிள்னா பீஸ்ஃபுல்னு சொல்லக்கூடியது. தே வாண்ட் அண்ட் ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட் ஆஃப் த டிஸ்பியூட், ஸோ ஆமிக்கபிள்னா இந்த இடத்துல பீஸ்ஃபுல் அமைதியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து அஃபெக்ட்டுக்கும் எஃபெக்ட்டுக்கும் உள்ளார வித்தியாசம். அஃபெக்ட்னா வேர்பு, எஃபெக்ட்னா நவுனு, ரெண்டுமே வந்து என்னென்னா பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான், ஓகேங்களா. அதில் பாருங்கள், த அன்ஹோல்சம் ஃபுட் அஃபெக்டட் ஹர் ஹெல்த் அட்வர்ஸ்லி, அதாவது அந்த நல்லா இல்லாத அந்த ஃபுட் என்ன செஞ்சுன்னா அவங்களோட உடம்பை வந்து பாதித்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அஃபெக்ட் அந்த இடத்துல அஃபெக்டட் வேர்பாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் எஃபெக்ட்ன்னு சொல்லும்போது பேட் எஃபெக்ட் ஆஃப் ஆல்கஹால் வாஸ் சூன் ஃபெல்ட், இந்த இடத்துல எஃபெக்ட்ன்னு சொல்லக்கூடியது நவுனாக வந்திருக்கு, ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்டிசன் ஆர்டிஸ்ட், ஆர்டிசனுக்கும் ஆர்டிஸ்ட்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக, ஆர்டிசன்னா கிராஃப்ட்ஸ்மேன் சொல்லி சொல்லக்கூடியது, கிராஃப்ட்ஸ்மேன்னா கைவேலைப்பாடு, நம்ம கையில் கையாலே செய்யக்கூடிய வேலைகளை தான் சொல்லக்கூடியதை சொல்லலாம். கோல்ட்ஸ்மித் இஸ் அன் ஆர்டிசன், கோல்ட்ஸ்மித் இஸ் அன் ஆர்டிசன். நெக்ஸ்ட்டு ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது எக்ஸ்பர்ட் இன் சம் ஃபைன் ஆர்ட், ஆர்ட்னால் நம்ம வந்து இந்த மாதிரி வரைகிறது இந்த மாதிரி வேலைகள் செய்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான வேலைகள் நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லும்போது, ஓகேங்களா. ராய் இஸ் அ பட்டிங் ஆர்டிஸ்ட், இஸ் பெயிண்டிங் பெயிண்டிங்ஸ் ஆர் வெரி ரியலிஸ்டிக்னு சொல்லும்போது, இந்த இடத்துல பட்டிங், பட்டிங்னா எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, ஒண்டர்ஃபுல்லான ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டில் வார், பேட்டிலுக்கும் வாருக்கும் உள்ளார வித்தியாசம் என்னென்ன. பேட்டில்னா ஒன் என்கேஜ்மெண்ட், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம வந்து என்கேஜ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த பேட்டில்ஸ் ஆஃப் பானிபேட் டிசைடட் த ஃபேட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட தலையெழுத்தையும் மாற்றினது என்னென்னா இந்த பானிபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் தான். ஏன்னா இதில் தான் வந்து முகலாயர்களோட ஆட்சி வந்து ஆரம்பிக்கும் 1526, ஓகேங்களா, பாபர் வந்து என்ட்ராகார். ஸோ அதிலிருந்து வந்து என்ன செய்யணும்னா நம்ம முகல்ஸோட அவங்களோட ரூல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை தான் இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல பேட்டில், ஓகேங்களா. அதுக்கடுத்து வார்ன்னு சொல்லும்போது எ சீரியஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட், தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியதை, ரொம்ப லாங் டேர்ம் நடந்துருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லலாம்னா வார்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கண்டினியூட் ஃபார் 5 இயர்ஸ், முதல் உலக போர் அப்படின்னு சொல்லக்கூடியது 1918 ஸ்டார்ட் ஆகிட்டு நடந்துகிட்ருக்கோம். ஸோ அது என்னென்னா 5 வருஷத்துக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், இதுதான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா பான், BORNக்கும் BORNEக்கும் உள்ளார டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பான்னா கம் இன்டு த வேர்ல்டு, நம்ம பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்லலாம் பான்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பானிங், இப்போ இதை பானி இதையும் சொல்லும்போது டாலரேட்டட், ஒரு விஷயத்தை நம்ம வந்து தாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஓகே, ஷி ஹாஸ் பேஷன்ட்லி பான் ஹேர் ட்ரபிள்ஸ், அவங்களோட பிரச்சனைகளை வந்து தாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பான் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுராகவே அவங்களுக்கு வந்து பிறக்கும் போதே வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி தாங்கிக்கக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும் நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைடல், பிரைடல் ரெண்டுக்கு உள்ளார வித்தியாசத்தை பாருங்கள். பிரைடல்னு சொல்லும்போது ரிலேட்டட் டு மேரேஜ், ஓகேங்களா, நம்ம வந்து மணமகன் மணமகள் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து பிரைடல். ஹர் பிரைடல் ட்ரெஸ் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பட் பியூட்டிஃபுல், இந்த பிரைடல் ட்ரெஸ்ஸு அதாவது இந்த மேரேஜுக்காக எடுத்த இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப விலை உயர்ந்ததாகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைடல்னா ரிலேட்டட் டு மேரேஜ். பிரைடல்னு சொல்லும்போது ரெயின்ஸ் ஆஃப் த ஹார்ஸ்,
அதாவது நம்ம இந்த குதிரையோட அந்த மூக்கணாங்கைத்தோட கட்டி அதை பிடிச்சிக்கிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் அந்த பிரைடில் அப்படிங்கிற வேர்டு. சீ இட் இன் த எக்ஸாம்பிள், ஹோல்ட் த பிரைடில் ஆஃப் த ஹார்ஸ் கேர்ஃபுல்லி, குதிரையோட அந்த கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பர்த்க்கும் பெத்க்கும் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே ஐ வந்திருக்கு, இங்கே ஈ வந்திருக்கு. ஸோ அதில் மீனிங் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கம்மிங் டு லைஃப்னால் அதுவும் நம்ம பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்லலாம். ஓகேங்களா? ஜெனி கேவ் பர்த் டு ட்வின்ஸ், அதாவது எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, என்னோட அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதை நம்ம எப்படி குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? கேவ் பர்த் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஜெனி கேவ் பர்த் டு ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது. நெக்ஸ்ட்டு பர்த். பர்த்னால் ஸ்பேஸ் ஆர் சீட், ரெண்டுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போது கைண்ட்லி ரிசர்வ் அ பர்த் ஃபார் மீ. இப்போது நம்ம ட்ரெயின்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் பர்த்து அப்பர் பர்த்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது ஒரு இடத்தையோ ஒரு சீட்டையோ குடிக்கக்கூடியதை நம்ம பர்த் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நான் யூஸ்ஃபுல்லான மெசேஜை கொடுத்தேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான ஹோமோஃபோன் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, நாலு பார்ட்டாக பிரித்து இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயங்களை நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் எல்லாமே கொடுத்துருவேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து, இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவோட ஹோமோஃபோன் பார்ட் 2, பார்ட் 3யோட மீனிங்ஸோடவே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதிலேயே போய் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.